வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி குறியாக இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸில் இருக்கலாம். நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட்னு செப்பரேட்டடாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒவ்வொரு லெவலாக வந்து பிரேக் அவுட் பண்ணி போய் நிஃப்டி வந்து ஃபைனல் லெவலாக இருந்த 800 ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு செம டவுன் நியூ லோ அப்படி கூட சொல்லலாம். இந்த மந்த்லேயே ஒரு நியூ லோ வந்துச்சு, ஒரு 6 மந்த்ஸில் இல்லாத ஒரு லோ வந்து ரீச் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ரொம்ப நாளாக இருந்த ஷார்ட் டேர்ம்னுடைய பவர்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நல்லா வந்து ஒரு டவுன் வந்து வந்திருக்கு. இன்றைக்கி லோ கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 720 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்க நெக்ஸ்ட் லெவலான 700 ரேஞ்சு தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவாக வந்து பார்க்கப்படுது இன்ட்ராடேக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுன், இந்த வீக்கே வந்து ஒரு பெரிய டவுன் தான். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் லெஃப்ட் இருக்குது, நாளைக்கு ஆக்சுவலி ட்ரேடிங் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நாளைக்கு ஒரு சின்ன ரெக்கார்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 800 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டிலில் பார்க்குறதுக்கு ரொம்ப டவுன் இல்லாமல் இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு ரொம்ப ஒரு பீரிஷ்னஸை நோக்கி போய்கிட்டு இருக்கனால நாளைக்கு ரெக்கவர் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் வீக்கில் பீரிஷில் அகெயின் வந்து கண்ட்ரோல் எடுத்து நல்ல ஒரு டவுன் போகக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு இப்போதைக்கு இருக்க வியூஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதும் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டை வச்சும் பார்க்கும்போதும் நாளைக்கு சின்னதாக ஒரு ரெக்கவர் நடந்து ஒரு ஃப்ளாட் ட்ரேட் நடக்கிறதுக்கும் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறையா ஷார்ட் டேர்ம் போனவங்களும் வந்து நிறையா பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்குரிய சான்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக வந்து 10,700 ரேஞ்ச் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அந்த 10,700 ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் பிரேக் அவுட்டாக இருக்கும். இந்த பிரேக் அவுட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ட்ராடேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனுடைய நெக்ஸ்ட் இதுவாக வந்து 630 ரேஞ்ச் இருக்கும். ஸோ 700 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 630 தான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுமே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஓப்பனிங்கில் இறங்கினதோட மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் 800 ரேஞ்சை ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக வச்சு நின்றுட்டே இருந்தாலும் மார்க்கெட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்ண செல்லிங்னால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்த ஹியூஜ் செல்லிங்னால மார்க்கெட் ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவிலே வந்து ஓவர் செல்லிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுன்னு இல்லை ஸ்டாக்ஸே வந்து நிறையா ஸ்டாக்ஸ் ரொம்ப டவுன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மேஜராக எஸ் பேங்க், HDFC இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஃபுல் டவுனில் போக ஆரம்பிச்சிருச்சு. பேங்க் செக்டர்லேயும் எஸ் பேங்க் ஆகட்டும், HDFC பேங்க் ஆகட்டும், RBL பேங்க் இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் தான். பஜாஜ் ஃபின்சோவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு 6% கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% மேலே வந்து ஒரு டவுன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் வைஸ்லேயே மேஜர் டவுன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டவுனு இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸுடைய மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆனதுனால மார்க்கெட் ரொம்ப வந்து ட்ராக் பண்ணி கீழே இழுக்கப்பட்டுச்சு. செல்லிங்கும் வந்து இண்டெக்ஸ்லேயும் ஓவராக நடக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா. ஸோ இப்போ இருக்க வியூ படி 10,700 தான் வந்து ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து பார்க்கப்படுது. இந்த சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து புலிஷ்னஸில் இருக்கும். புலிஷ்னஸில் இருக்கையில் இதனுடைய ஃபஸ்ட் லெவல் பிரேக் அவுட்டாக மேலே வந்து உங்களுக்கு இந்த 10,800 to 820-830 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு மேலே போக ட்ரை பண்ணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவரான ஒரு ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10,800 ரேஞ்சுக்கிட்ட தான், இந்த 790 to 820 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவரான ரேஞ்ச் ப்ரீவியஸாக. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது இன்ட்ராடேயில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிற பட்சத்தில் நம்ம வந்து அப்போதைக்கு பை பண்ணலாம். பை பண்ணிட்டு ஒரு அப்சைட் வியூ சின்னதாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் லெவலாக மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம 10,800 to 820 ரேஞ்சை வச்சுக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்.
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.